இது வந்து ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நாம் நேத்திலேருந்து ஏபிஐ அதாவது அலைஸ் ப்ளூ வந்து 15ஆம் தேதியோட பழைய ஏபிஐ ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறமா புது ஏபிஐ தான் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கோம். புது ஏபிஐ அப்கிரேட் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் ஆல்ரெடி நம்ம நேத்திலேருந்தே ரோபோ அப்கிரேடேஷன் ஏபிஐ அப்கிரேடேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ரோபோ வந்து சில மாடிஃபிகேஷனும் அந்த ஏபிஐ நியூ ஏபிஐ மைக்ரேஷனுக்கு உண்டான பணிகள் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி யாரெல்லாம் பழைய ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்களோ ஒர்க் ஆகிறவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து சில அப்டேஷன்லேயோ இல்லை ஆர்டர் போடுறதுலையோ ஒரு விதமான சிரமம் இருக்கலாம். தயவு செஞ்சு யாரும் நீங்களாக ஏபிஐ 2 வெர்ஷன் 2க்கு நீங்களாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. தயவு செஞ்சு பொறுத்துருங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட இந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே நம்ம சப்போர்ட் டீம்லேருந்து உங்கள் ஒரு ஒருத்தங்களுக்கும் கால் பண்ணி புது வெர்ஷன் ரோபோ புது வெர்ஷனும் ஏபிஐயும் செப்பரேட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அதுக்கு உண்டான பணிகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களாக எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை. அலைஸ் ப்ளூலேருந்து உங்களுக்கு ஏபிஐ கட்டாயமாக மாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் வர பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் ஃப்ரீயுடைய கஸ்டமர் சொல்லிட்டீங்கனாலே அவங்க அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அலைஸ் ப்ளூ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் வந்து ரோபோ லெவல்லேருந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறதுனால புது ஏபிஐ அப்கிரேட் பண்ணுறதுனால புது ஏபிஐ பழைய ஏபிஐ ரெண்டுமே ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் ஒரு யூனிஃபார்மாக பண்ணுறதுனால நாம் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது முடியறதுக்கு நாளைக்கு இல்லை வியாழக்கிழமை 15ஆம் தேதி இது முடியலாம். ஸோ அதுவரையும் பண்ணுங்கள். ஆர்டர் போகாதவங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க ஆர்டர் வரல ஏபிஐயில் ஏறர் இருக்குன்னு, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஏபிஐ அப்கிரேடேஷன் முடிஞ்சிட்ருக்கு, பணிகள் நடந்துட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு புது வெர்ஷனும் ப்ளஸ் புது ரோபோ அப்கிரேடும் பண்ணித்தரப்படும். ஒவ்வொருத்தங்களுக்கும் லிஸ்ட் வைஸ் டோக்கன் வைஸ் போட்டு வச்சுருக்கோம். இண்டிவிஜுவலாக நம்ம சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அது கால் வர வரையும் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த பழைய ஏபிஐ ரிமூவ் பண்ணுறதுனால புது ஏபிஐ டோட்டலாகவே மைக்ரேட் ஆகிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. நன்றி, வணக்கம்.